ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த பதிவு அந்த அறமண்டல் சிரிக்கி லூசு கிரிக்கி சூனியக்காரி சூனியா சூர்யா சூர்யா அவளுக்கு தான் இந்த பதிவு. பதிவு மங்கூஸ் மண்டையன். நான் மங்கூஸ் மண்டையனா? ஒருத்தவங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் தான் மண்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல போய் செக் பண்ணி பார்க்கணும். மண்டைக்கு மேலே போட்டிருக்க ஒரு கொண்டை பாடி சோடா தங்கச்சி மாதிரி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? மேடம், கொஞ்சம் நல்லா பாருங்கள், அது உங்கள் முகம். அதை மாதிரி உன் மூஞ்சி வந்து ஒரு பாடி சோடா தங்கச்சி மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்கிற? மங்கூஸ் மண்டையன். முத உன் மண்டையை பார்த்துருக்கியா? உன் மண்டை ஒரு சேஃபாக இருக்குமா? முத குதிரைக்கும் கழுதைக்கும் இடையில இருக்கிற மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீலாம் வந்துக்கிட்டு என்னை மங்கூஸ் மண்டையங்கிற என்ன ஒரு திமுரு. இந்த பேச்சு இந்த நக்கல் வந்து என்கிட்ட வைக்காத தயவுசெய்து சொல்லிட்டேன். நான் உனக்கு பிஞ்சு போயிடும். அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை அதுதான். பக்கத்தில் தான் இருக்கேன், வந்தேன் வை, அவ்வளோதான். அப்புறம் என்ன சொல்லியிருக்க? சொத்து இதெல்லாம் வந்து குடுந்து கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீ வச்சிருந்தது வந்து உண்மையான காதல் கிடையாது, சொத்துக்காக தான் பழகியிருக்க. உன்னோடய லைஃப்பில் தான் நான் பார்த்தேனே, சொத்து எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ பழக்க வழக்கம் உன்னுடைய சுயலாபத்துக்காக நீ பழகியிருக்க. அந்த பையனை வந்து அடிக்கவே இல்லை, தேவையில்லாமல் வந்து அடித்தேன்னு சொல்லி ஒரு அவதூறாக ஒரு செய்தி. கொட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, சரியா? ஒரு அந்த செல்ஃபோனு உடஞ்சிருச்சு அப்படிங்கிறக்காக சும்மா அப்படின்னு ஒரு ரெண்டு கொட்டு கொட்டினதுக்கு எட்டி மிதித்தான், காலால் உதச்சான், அப்படியே வந்து ஹார்ட் பீட்டு ஒரு மணி நேரம் நின்று போச்சு. எவ்வளோ பொய் வாழ்க்கையில் வந்து பொய்க்குன்னே பிறந்தவளா நீ? லட்சக்கணக்கில் வந்து நான் வந்து உன்ட்ட பணம் கேட்டேன்னு சொல்லி அடுத்து இன்னொரு பொய். எப்படி உன்னால் இப்படி வந்து பொய்யா பேசிட்டு வந்து எப்படி உன்னால் உயிர் வாழ முடியுதுன்னு எனக்கு தெரிலையே. ஒருத்தவங்க இல்லைன்னா உடனே பழிக்கு மேலே பழி, அவதூறுக்கு மேலே அவதூறு, லைவில் போட்டு இது பண்ணுறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கேட்க நினச்சேன். சரக்கு வந்து நீங்கள் வந்து சிக்னேச்சர் சரக்கு தான் அடிப்பீங்களா? நீங்கள் 500 ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் சரக்கே அடிக்க மாட்டீங்க. நாயை 110 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி கொடுத்தா கூட உக்காந்து இழுக்கிற நாய்க்கு சிக்னேச்சர் அதுலேயும் வந்து 500 510 ரூபா சரக்கு இருந்தால் கூட இழுத்துட்டு மட்டையாகிற நாய் நீ. அறபோத நாய், அறவை காட்டு நாய். இன்றைக்கி வந்து நீ வந்து நாங்கள் சிக்னேச்சர் தான் குடிப்போம், வேறு குடிக்க மாட்டோம். வாங்கி போட்ட சரக்கை பூரா நல்ல மூத்திரத்தை குடிக்கிற மாதிரி ஒரு வாரத்தில் காலி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு பிளாக்கில் கிடைக்குமா, அதில் கிடைக்குமா, இதில் கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு தர்றேன். நீ அவங்கவுங்க வந்து நாட்டில் வந்து குடிக்கிறதுக்கு நீராகார தண்ணி இல்லாமல் கஞ்சி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ வந்து அடித்த சரக்குலாம் தீந்துருச்சு, இன்னும் வந்து எனக்கு வந்து சரக்கு வேணும். எவ்வளோ ஒரு திமிருத்தனமான பேச்சு. குடிக்கிறது வந்து தமிழ்நாட்டு பெண்களுடைய கலாச்சாரமே கிடையாது முதல்ல, தெரியுமா? நீ தமிழ்நாட்டை தாண்டி நீ எங்கே வேணாலும் போ, அங்கே வந்து சாப்பிட்றாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது வேறு. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கமே கிடையாது. ஆனால் தைரியமாக நீ பப்ளிக் மீடியாவில் நான் வந்து குடிப்பேன், நான் வந்து அதில் என்ன தப்பு அப்படின்லாம் கேட்குற ஒரு இது. இதே நான் இருக்கும்போது வந்து நீ இந்த மாதிரி பேசி லைவில் பேசியிருந்துனுவேன், அங்கனையே உன்னை வந்து கன்னத்தில் வந்து சப்பு சப்பு சப்புன்னு ஒரு 4 அற விட்டுருப்பேன், சரியா? நீ தப்புச்சிட்ட. என்ன பேச்சு உனக்கெல்லாம் வாய்த்தும்பு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு சூர்யா. இருக்கும்போது ஒரு பேச்சு, இல்லாத போது ஒரு மாதிரி பேச்சு. யார் கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு பேசாத மக்கள் இருக்காங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவ்வளோதான், நீ வந்து தடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடுவ. இன்றைக்கி அகம்பாவம், அழகுல ஆடுற திமிரு எல்லாமே வந்து நிலைக்காது. என்றைக்குமே வந்து அன்பு மட்டும்தான் நிலைக்கும், சரியா? இதை புரிஞ்சுக்க. இனி ஒரு தடவை நான் வந்து குடிப்பேன், அது போக என்ன சொல்கிற, கேர்ள் ஃப்ரெண்டு அதாவது ஆம்பளைங்க கூட பழகி வந்து போர் அடிச்சிருச்சு, அதனால் வந்து இனிமேல் வந்து பெண்கள் கூட தான் பழகுவீங்க. உன் கூட பழக வர்றப்ப ஒரு பொண்ணு, அது பொண்ணாக இருக்கட்டும், பொம்பளையாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், எவ்வளோ வந்தாலும் சரி தான். நீ மாத்திரம் அவள் எவ்வளோ ஒருத்தி வந்து இவள் தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, இவ கூட தான் இனிமேல் வந்து நான் வந்து இவளை லவ் பண்ணுவேன், மயிரை பிடுங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீ வந்து வீடியோ போடு. உன்னைய விட அவளுக்கு தான் வந்து விளக்கமாறு. பிய 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 நம்ம தமிழ்நாட்டு சகோதரிகளும் தமிழ்நாட்டு தாய்மார்களும் அட்டி பிச்சு மேய்ஞ்சிருவாங்க. என்ன அர்த்தத்தில் வந்து நான் வந்து எவ்வளோ தைரியம் உனக்கு, நாக்கில் வந்து சனி பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உனக்கு. அதனால தான் நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரியுற. நிப்பாட்டிக்க, இது வந்து உனக்கு கடைசி எச்சரிக்கை.
இனிமேயும் திரும்பியும் நான் குடிப்பேன், அவ்வளோ ரூபா சரக்கு குடிப்பேன், இவ்வளோ ரூபா சரக்கு குடிப்பேன், நான் வந்து பெண்களை வந்து நான் லவ் பண்ணுவேன், பெண்கள் தான் இனி எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ வீடியோ போட்ட மான மரியாதையெல்லாம் கெட்டு போயிடும். தயவுசெய்து நீ எது பண்ணாலும் நான் போட்டிருக்க அந்த மோதிரத்தை கலட்டி என்கிட்ட கொடுத்துட்டு இல்லை குமரேசன்கிட்ட கொடுத்து விட்டுட்டு அடுத்த வந்து வீடியோ போடுறேன். சரியான கும்பலை மானஸ்தினா மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு அடுத்த வீடியோ போடுறேன். தேவையில்லாமல் என் பேரை கெடுக்கிறது எனக்கு பிடிக்காது. இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். அடுத்த வீடியோவில் உன்னை நான் சந்திக்கிறேன்.